ஸோ கே பாலச்சந்திரர் அவர் தான் ஏகப்பட்ட பேத்தை வந்துட்டு இண்டஸ்ட்ரிகளை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதில் ஒருத்தவங்க தான் சித்ரா, குழந்தை நட்சத்திரமா உருவானாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்ந்து கே எஸ் ரவிக்குமார் சார் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 படம் நடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன படம் அப்படின்னா, என் தங்கச்சி படித்தவன், ஊர்காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹிட் படங்களை நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வரலாற்றிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி அப்படின்னா சேரன் பாண்டியன் அப்படிங்கிற படம் தான் பிரம்மாண்ட ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இவங்களுடைய கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு இதை சொல்லலாம். அதைத் தொடர்ந்து வெள்ளையத்தேவன் அப்படிங்கிற படமும் பிரம்மாண்டமான ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்தது பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாகிட்டே வந்துச்சு. அப்போ இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சீரியலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம சித்ரா அவங்களும் சீரியலில் கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருந்தாங்க. 1990 மேரேஜ் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா கொஞ்ச நாளாகவே உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ திடீர் ஹார்ட் அட்டாக் காரணமாக உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு தான் சொன்னோம். பிகாஸ் இன்னும் கூட பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. தமிழ் மட்டும் கிடையாதுங்க, அவங்க மல்டி லாங்குவேஜ்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லுமே நடிச்சிருக்காங்க. அங்கிருந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மனம் வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாவில் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜில் இருந்தும் அவங்களுக்கு இரங்கல் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கூட நடிச்சவங்க, ஸோ திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே ட்விட்டர் மூலமா தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ், நம்ம சார்பாக நாமளும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 2021 இது வரைக்குமே மோசமான வருஷமாக தான் போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட இழப்புகளை பார்த்துருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உடனடி அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.